வணக்கம். என் பேர் கதிரவன். இந்த டப்பிங் யூனியனில் செக்ரட்டரியாக இருக்கேன். உங்கள் ஷாஜிதா, எங்கள் பொருளாளர் மாலா மாமி, அவங்க வந்து உபத்தலைவர் சரவணன், அவர் கமிட்டி மெம்பர் பிரதீப், கமிட்டி மெம்பர் சதீஷ். ஓகே, இப்போது ஒன்றும் இல்லை, இங்கே உங்களுக்கு நியூஸ்லாம் வந்திருக்கும். அது சீல் பண்ணப்போ நிறைய பயங்கரமான நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்து இந்த மாதிரி டப்பிங் யூனியன் சீல் வைக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இது பண்ண. ஒன்றும் இல்லை, இந்த பில்டிங்கில் எங்கள் கிட்டேருந்து நாங்கள் வந்து தப்பு செஞ்சதால் நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்கின சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த யூனியனுக்கும் எங்கள் தலைவர் டத்தோ ராதாரவி அண்ணனுக்கும் எதிராக பல வருஷங்களாக அவங்க வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னவோலாம் சொல்லி பார்த்தாங்க, இந்த ஊழல் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு என்னென்னலாம் சொல்லி பார்த்தாங்க. இப்படிலாம் சொல்லி 2018 முதல் தடவை எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் நினச்சாங்க, தோற்று போனாங்க. 20 வந்து அதோட மோசமாக தோற்று போனாங்க. 2022 நடந்த எலெக்ஷனில் வந்து டெபாசிட்டே வாங்கலை, அதாவது 23 பேர் எங்கள் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு 23 பதவிகள் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு 11 பேர் தான் போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு 23 பேர் கூட கிடைக்கல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சி உண்மை எப்போவுமே ஒன்றா இருக்கோங்க, நான் அப்படியே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கோங்க, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொய் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய பொய்த்தன்மை அவங்க கூடவே கூட இருந்த ஆளுங்களுக்கே தெரிஞ்சதால் ஒவ்வொருத்தராக விலகி 11 பேர் ஆகி, அந்த 11 பேரில் ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்கலை. இது 2022 நடந்த எலெக்ஷனுக்கு. ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எங்கள் யூனியனை, இந்த யூனியனை அழிக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு ஒரே வேலை, ஒரே நோக்கம். ஏன் அப்படின்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் மெம்பர்ஸ் காசெல்லாம் திருடுவேன், நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை ப்ரொடியூசர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்காமல் ஏமாற்றுவேன், அதை யூனியன் என்னை தட்டி கேட்டால் நான் இதெல்லாம் பண்ணுவேங்கிறது தான் அவங்க ஸ்டாண்டு. இதில் ஒரு சில பேர், அவங்களுடைய பேர் கூட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அந்த நான் அந்த பேர் கூட எங்கள் நாக்கில் வர்றது வந்து நல்லது இல்லைன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஸோ அதனால் அவங்க பண்ண வேலை, இப்போது இந்த பில்டிங்கில் வந்து கட்டுமானத்தில் வந்து சில அத்துமீறல்கள் இருக்குதுன்னு சொல்லி இவங்க வந்து கார்ப்பரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கார்ப்பரேஷன் வந்து இந்த இதை வந்து சீல் வச்சாங்க. இதுக்கு மேலே அதை டீட்டெயில்ஸ் போகக்கூடாது, ஏன்னா இது கேஸில் இருக்குது, இப்போ கோர்ட்டில் இருக்குது, இந்த விஷயம் வந்து கோர்ட்டில் இருக்குது, அதனால் அதை பற்றி ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நாங்கள் சட்டப்படி நீதிமன்றத்தார அணுகணும். அன்றைக்கே வந்து எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க, இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தாங்க, நாங்கள் சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ட்டு. நாங்கள் நீதிமன்றத்தை அணுகணும், நீதிமன்றம் சட்டத்தை நிலைநாட்டி, நீதியை நிலைநாட்டி எங்களுக்கு மறுபடியும் இதை திறக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் இதே இடத்தில் இப்போ எங்கள் டப்பிங் யூனியன் பில்டிங் எங்கள் தலைவருடைய தலைமையில் மிகச்சிறப்பாக ஒரு புதிய கட்டிடம் உருவாகும். சிறப்பாக டப்பிங் யூனியன், டப்பிங் யூனியனை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. இந்த பில்டிங்கை தான் அவங்க வந்து டப்பிங் யூனியனை வந்து அழிக்கணும்னு நினச்சாங்க, அது முடியல. எங்கேயோ வந்து ஏதோ இடத்துல வந்து ஒரு சின்ன இது இருக்கிறத பயன்படுத்தி இந்த பில்டிங்க்கு மட்டும் சீல் வச்சாங்க, அவ்வளோதானே ஒழிய டப்பிங் யூனியனை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களுடைய, ஏன்னா இந்த இதை பண்ணவங்களுக்கு இந்த இப்போது அரசாங்க அதிகாரிகளே என்ன சொன்னாங்க, இங்கே இந்த தெருவில் மட்டும் இல்லை, மெட்ராஸில் நிறைய இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்குது, அப்போ நான் சட்டப்படி செயல்படணும்னா எல்லா பில்டிங்கும் சீல் வைக்கணும். அவங்க சி ஒரு பில்டிங்கால் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் எங்களால் உங்களால் நீக்கப்பட்ட ஒருத்தன் உங்களை உங்கள் கோர்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு உங்கள் மெம்பராக இருந்துக்கிட்டு அவர் பண்ணுற வேலைங்க எது, அவர் வந்து அவங்க மேலேயே வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, இது இதனால் நிறைய, அதாவது ஒன்றும் இல்லை, ராதாரவி என்னை வந்து தோக்கடிக்கிறதா நினச்சிக்கிட்டு இங்கே நாங்கள் வந்து இத்தனை மெம்பர்ஸ், நாங்கள் எங்களுடைய நாங்கள் அதாவது க்ரௌடு பேசுகிறவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் 600 ரூபாய் சம்பளம், அதில் 10% யூனியன் கொடுப்பாங்க, அதில் வந்து 5% யூனியன் எடுத்து 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்கள் சம்பாதிச்ச காசில் கொடுத்த 10%லேருந்து 5% வச்சு எங்கள் தலைவர் அதை சேகரித்து எங்களுக்கு ஒரு சொந்த பில்டிங் கட்டணுன்ட்டு வந்து கட்டி அப்படி கட்டினது இந்த பில்டிங். இந்த பில்டிங்குடைய ஒவ்வொரு செங்கல்லையும் மண்ணுலையும் வந்து எங்கள் உறுப்பினர்களுடைய காசு இருக்குது சார். அதிலும் எல்லா அதாவது யூனியனுக்கு உண்மையாக இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுடைய காசும் இருக்குது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாருமே 10% கொடுப்பாங்க, அப்படி வாங்கி கட்டினாங்க இந்த பில்டிங். இதை வந்து அவரை வந்து அவர்கிட்ட மோதர் தான் நினச்சிக்கிட்டு இத்தனை உறுப்பினர்களுடைய வயிற்றில் அந்த பணத்தில் வந்து கட்டின பில்டிங்கில் வந்து கை வச்சுருக்காங்க. இது தேன்கூடு மாதிரி. இதுக்கு வந்து இறைவனுக்கு அவங்க பதில் சொல்லணும், கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க, அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும்.
அது மாதிரி அவங்க இது பண்ணியிருக்கிற இத்தனை பேர் வயிற்றில் அடிச்சிருக்கானுங்கல்ல, அதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். எங்கள் தலைவருடைய தலைமையில் இந்த இதே இடத்துல திருப்பி மறுபடியும் இதே எங்கள் டப்பிங் யூனியன் பில்டிங் வரும், அதுக்கு பேர் டத்தோ ராதா ரவி வளாகம் தான். மீண்டும் டத்தோ ராதா ரவி வளாகம் இதே இடத்தில் எழுச்சி பெறும். நன்றி சார். ஆமாங்க, மாநகராட்சியிலேருந்து அவங்க ஏஇ வந்தாங்க, ஏஇ ஸ்குவேர் வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ அவங்க தான் வருவாங்க, ஏஇ தான் வருவாங்க, இது வந்தாங்க ஃபஸ்ட்டு சீல் வைக்கிறப்போ. இப்போ இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க சார், நேற்றே இப்போ நான் காண்டாக்ட் பண்ணேன், நாளைக்கு வந்து டீசீல் பண்ணிவிடுவோம் சார்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணாங்க சார், வந்துகிட்டு இருக்கோம் சார் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஏஇ, அப்புறம் அவங்களுடைய ஸ்டாஃப், இந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப், அவங்க போலீஸ் பர்சனல் வந்தாங்க, வந்து நாங்களாக இருந்தோம், எங்கள் முன்னாடி தான் டீசீல் பண்ணாங்க. என்னங்க, மார்ச் 11 சீல் பண்ணாங்க, இன்றைக்கி மார்ச் 29, ஸோ ஒரு 18 நாள். இல்லை அதை தான் சொன்னேன், அது வந்து கோர்ட்டில் இருக்கிறதுனால அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இது நான் ஒன்று அதான் ஒன்று சொன்னேனே, நான் இப்போ சட்டப்படி நீதியின் துணையோடு நாங்கள் இதே இடத்துல எங்கள் பில்டிங் கூடிய விரைவில் வரோம், அதுக்கும் உங்களை கூப்பிடுறோம், அந்த கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறோம், வந்து சிறப்பு பண்ணுங்க. சார் இது வந்து யூனியன் சார், நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற எங்களுடைய நம்மளுடைய அருமையான தமிழக முதல்வர் மிகச்சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த இதிலெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு அவருடைய தரம் அவங்களோ இல்லை வந்து அங்கே பொலிட்டிக்கல் சைடில் யாரோ அவங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கம் இருக்காது. ஏன்னா எனக்கு தெரியும், சில பேர் வந்து க்ளோஸாகவே தெரியும், என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்காங்க. சி ரவி அண்ணன், ரவி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது இருக்குன்னா அது தனிப்பட்டதில் தான் அவங்க பார்த்துக்குவாங்களே, யூனியன் எல்லாம் எப்பவுமே டெஃபினட்டாக தொடமாட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக இல்லை. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பற்றிலாம் எனக்கு தெரியல, அதை பற்றிலாம் அது நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் வேறு ஒரு சில என்ன சொல்கிறது, சப் அதிகாரம் இருக்கிற சிலர் இதில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், நான் தான் சொன்னேன், இறைவனுக்கு அவங்க பதில் சொல்லிக்குவாங்க, அவ்வளோதான்.